வெல்கம் டு நித்துஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஒரு எனர்ஜி பால்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க என்னென்ன தேவையான பொருட்கள்ன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு வால்நட் அக்ரூட்டுன்னு சொல்லக்கூடியது ஒரு 2-3 எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அது கூட கொஞ்சமாக வந்து நம்மளுக்கு ரேசன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட சன்ஃப்ளவர் சீட். அண்ட் அடுத்தது ஆல்மண்ட்ஸ், பாதாம், ஒரு 10-15 பாதாம் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளோட பம்கின் சீட். அண்ட் அது கூட 2 டேட்ஸ். அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு வந்து தேன் தேவைப்படும். இவ்வளோ தான் நம்மளோட எனர்ஜி பால் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஒரு ஜார் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதில் வந்து 1 by 1 நம்மளோட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அது கூட சேர்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ரேசின்ஸ் போட்டிருக்கேன், காஞ்ச திராட்சை, அது கூட வந்து சன்ஃப்ளவர் சீட். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளோட பாதாம், அடுத்தது வால்நட், டேட்ஸ், டேட்ஸில் இருக்க கொட்டை எடுத்துருங்க. அண்ட் இது வந்து நம்மளோட பம்ப்கின் சீட். அண்ட் தேன் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய தேவையான பொருட்களில் இருக்க சத்து பொருட்கள் நியூட்ரியன்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தி, அது கூட இரும்பு சத்து இருக்குது, அண்ட் விட்டமின் இ இருக்குது, அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். அந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சத்து பொருட்கள் ரொம்பவே இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு எனர்ஜி பால்ஸ் மாதிரி நம்ம பண்ணி ஸ்டோர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இப்போ நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம உருட்டி பால் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே சிம்பிளாக ஒரு கம்மியான டைமில் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டான எனர்ஜி பால்ஸ் ரொம்ப சுலபமாக பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி ஒரு 8 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எப்போல்லாம் உங்களுக்கு எனர்ஜி வேணும்னு நினைக்கிறீங்களோ எடுத்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.